ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ரோமன்ஸ் சாப்டர் எயிட் வர்ஸ் தேர்ட்டி டூ தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி ஆமேன் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே இங்கே பவுல் தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த இடத்துல பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை கல்வாரி சிலுவையில் பலியாக ஆண்டவர் அவரை ஒப்புக்கொடுத்தார் சொந்த குமாரன் அவருக்கு இருந்த ஒரே பேரான குமாரன் அவரையே நமக்காக அதாவது ஒரு மனுஷன் தான் சொந்த பிள்ளைய மற்றவர்களுக்காக பலி செலுத்துவானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக கிடையாது ஆனால் பிதாவாகிய தேவன் பாவிகளா நம்ம எல்லாரும் துரோகிகளாக இருக்கையில் அவருக்கு விரோதமானவர்களாய் நாம் இருக்கிற வேளையில் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நமக்காக துரோகிகளும் பொல்லாதவர்களும் அசுத்தர்களுமாயிருந்த நம்மை ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இது எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகம் இந்த உலகத்தில் நேர்ந்த ஒரு தியாகம்னா அதுதான் தியாகம் அதை பார்க்கல ஒரு பெரிய தியாகம் வேறு எதுவுமே இல்லை பிதாவாகிய தேவன் தன்னர் சொந்த குமாரனே கொடுத்துட்டார் அப்படி கொடுத்தவர் அவரை வெறுமென கொடுக்கவில்லை அவரை வெறுமன கொடுக்கவில்லை எப்படி கொடுத்தாராம் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி நம்ம நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவை வெறுமையாக பார்க்கிறோம் ஏதோ கல்வாரி சிலுவையில் அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அவர் மாண்டார் என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம் அது உண்மைதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் துறந்து அவர் சிலுவையில் மறித்தது உண்மைதான் ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துக்குள் சகல பரிபூரணங்களும் இருக்கிறது அப்படிப்பட்ட தேவனை தான் பிதாவாகிய தேவன் நமக்காக ஒப்புக் கொடுத்தார் அந்த தேவன்தான் நம்மோடு கூட இருக்கிற அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் பார்க்கும்போது போது யோமான் சுவிசிஷம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் கிரேஸ் ஃபார் கிரேஸ் அவருடைய ஃபுல்னஸ்னால் அவர் பார்த்திங்கன்னா அவர் எப்படி இருந்தார் பரிபூர்ணமாக இருந்தார் கத்தராக கிறிஸ்துவ பரிபூரணம் உள்ளவர் நிறைவுள்ளவர் அவருடைய ஃபுல்னஸ்னால் நமக்கு எல்லாருக்கும் என்ன கிடச்சிதுன்னா கிரேஸ் ஃபார் கிரேஸ் கிரேஸ் இன்ஸ்ட் ஆஃப் கிரேஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது அதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அப்போது பிதா வகைய தேவன் தன்னுடைய சொந்த குமார பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்புக்கொடுத்து அவரோடு கூட அவரோடு கூட நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களையும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எபேசியருக்கு எழுதின நிறுவம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எங்கே போசனாங்க பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு நான் வாசிக்கிறேன் எஃபிஷியன்ஸ் சாப்டர் த்ரீ வாசி எயிட் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருவை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்கிறாரு கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் அவர் ஏதோ வெறுமென உயிர்த்தெழவில்லை அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக மதித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த பொழுது அவருக்குள் சகல பரிபூரணமும் வாசமாக இருந்தது தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் அவருக்குள் நிறைவாய் இருந்தது என்று கொலோசியரில் நம்ம வாசிக்கிறோம் அவ்வளோ அவ்வளவு நிறைவு அவருக்குள்ள அவ்வளோ ஆசிர்வாதங்கள் நிறைந்தவராக அவர் இருந்தார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம் முதலாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன் என்று திருவிழம்பேன் இந்த இடத்துல பாருங்கள் நான் அல்பா அண்ட் ஒமேகா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா அப்படின்னு என்ன அர்த்தம் ஏ டு ஜெட் ஏ டு ஜி ஏ டு செட் எல்லாமே கிறிஸ்து தான் அவருக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு ஒரு மனுஷனுக்கு இருந்து ஜெட் வரைக்கும் என்னென்னலாம் தேவையும் சில சூப்பர் மார்க்கெட்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஏ டு செட் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருப்பான் எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு போட்டிருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் எல்லா எது வேணால் வாங்கிக்கலாம் காய்கறி வாங்கிக்கலாம் போல்ட்ரி சம்மந்தமான காரியங்கள் வாங்கிக்கலாம் ஃபார்ம் சம்பந்தமான காரியங்கள் வாங்கிக்கலாம் குரோசரிஸ் வாங்கலாம் மெடிசன் வாங்கலாம் எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப் எல்லாமே ஏ டு ஜெட் அங்கே அந்த கடையில் கிடைக்கும் அதுபோல் ஏசு கிறிஸ்து ஏ டு ஜெட் அவர் பார்த்திங்கன்னா எல்லாமே அவருக்குள்ளே அடங்கும் ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இந்த தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே உங்களுக்காக கத்தராகிய இயேசுவை தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் பிதாவிய தேவன் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கும்போது அவரோடு கூட வருகிற ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடாமல் இருப்பது எப்படி அப்படின்றது தான் அங்கே சொல்கிறார் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் வெறுமனே வரல அவர் ஆசீர்வாதத்தின் பூரணம் பரிபூர்ணத்தோடு அவர் நம் மத்தியிலே நமக்காக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் நிறைவு உங்களுக்குள்ளே கிறிஸ்து நிறைந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் சாதாரணமாக நிறைந்தில்லை தேவத்துவத்தின் சகல பரிபூரணத்தோடும் தேவன் அருளின சகல ஆசீர் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களோடும் எல்லா ஆசிர்வாதங்களுடனும் ஏ டு செட் அல்பாண்ட் ஒமேகா அவர் அல்பாவாக ஒமேகாவாக எல்லாம் உடையவராய் அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் ஆதலால் நீங்கள் ஒருவேளை இந்த அருமையானது நல்ல நாளிலே சில காரியங்களிலே நீங்கள் குறைவுபட்டு காணப்படலாம் கவலைப்படாதீங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் நிறைந்திருக்கும் பொழுது அவருக்குள் எல்லாமே அவருக்குள்ள கிடைக்கும் சுகம் ஆசிர்வாதம் சமாதானம் சந்தோஷம் அவர் நமக்கு கொடுக்கிற நிம்மதி எல்லாமே அவருக்குள்ள நமக்கு உண்டு ஆதலால் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவையே கொடுத்திருக்கும்போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடாமல் இருப்பது அதெல்லாம் அது ஆண்டவருக்கு அது சுலபமானது ஆதலால் பெரியமானவர்களே இந்த தர்மையானது நில நாளிலே நீங்கள் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறபடினால் அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க தேவன் கிருபத்தவராகும் வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கத்ததாமே தாமை ஆசீர்வதிப்பராக காட் பிளெஸ் யூ ஆல் அமேன் அமேன் நாம் ஜபிப்போம் மிக அதிகமாய் நேசிக்கிறேங்கள் அன்பின் பரலோ தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்ற வார்த்தையின்படி எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் ஆண்டவரே அருளியிருக்கிறீர் அதற்காக உண்மை சொத்து உம்முடைய பிள்ளைகளை சகலவிதமான உன்னத ஆசீர்வாதங்களாலும் நீர் ஆசிர்வதித்து நன்மையினால் திருப்தியாக்கும்படி செவைக்கிறேன் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்